அன்பான உறவுகளை, ஓட்டிசம் என்றால் என்ன, அதை எவ்வாறு கையாளலாம் என்பதை பற்றி நிறைய விடயங்களை நாங்கள் இன்று தெரிந்து கொள்வோம். மூளையானது தனது தகவல்களை பயன்படுத்தி புரிந்து கொள்ளும் திறன் குறைவாக இருப்பதை நாங்கள் ஓட்டிசம் என்று கூறுகின்றோம். அதாவது வாழ்நாள் முழுவதும் நரம்பியல் வளர்ச்சி குன்றிய நிலை என்று ஓட்டிசத்துக்கு முத்திரை கொடுக்கப்படுகின்றது. அதாவது சாதாரண வாழ்க்கை முறையில் இருந்து விலகிய நிலை, இதைத்தான் ஓட்டிசம் என்று இலகுவாக கூறக்கூடியதாக இருக்கின்றது. ஸ்டாட்டிஸ்டிக், அதாவது அறிக்கைகளின் பிரகாரம், ஓட்டிசம் என்ற முத்திரை பொதிக்கப்பட்ட குழந்தைகளில் 80% குழந்தைகள் ஆண் குழந்தைகள் என்றும் 20% குழந்தைகள் மட்டுமே பெண் குழந்தைகளும் அடங்குவதாக கூறப்படுகின்றது. ஓட்டிசம் என்பது ஒரு நோய் அல்ல, அது ஒரு குறைபாடு என்பதை நீங்கள் திட்டத்தெளிவாக நீங்கள் கட்டாயம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதுவரை ASD, ஓட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் என்று கூறப்பட்டது. தற்போது ASC, ஓட்டிசம் ஸ்பெக்ட்ரம் கண்டிஷன், ASC என்று அழைக்கப்படுகின்றது. பலர் இன்னும் ASD எனவும் சிலர் ASC எனவும் தற்போது அதை அழைக்கின்றார்கள். அநேகமான ஓட்டிசம் குழந்தைகளுக்கு வெவ்வேறான, அதாவது ஓட்டிசம் என்பது கம்பைன் டிசார்டர், எல்லாம் கலந்த ஒரு கலவை தான் இந்த ஓட்டிசம். எபிலெப்சி, வலிப்பு, டிப்ரெஷன், மன அழுத்தம், டிஸ்லெக்சியா, அதாவது படிக்க அல்லது வாசிக்க கடினம், அதோடு தோல் வியாதிகள், ஸ்கின் டிசார்டர்ஸ், எக்ஸிமா போன்றவை காணப்படுதல், ஈட்டிங் டிசார்டர், உணவை உண்ணும் திறன் அல்லது உணவை உண்பதற்கு மிகவும் சிரமப்படுதல் அல்லது ஒரு விதமான உணவை மட்டுமே தொடர்ந்து உண்ணுதல் காணப்படுதல், பவல் மூமெண்ட், மலம் கழிக்க அநேகமான குழந்தைகள் கஷ்டப்படுவார்கள், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், நித்திரையின்மை அல்லது நித்திரை கொள்ளும் போது அடிக்கடி எழுதல் போன்ற ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் காணப்படுதல், டமி ஏக்ஸ், வயிற்று வலி, தொடர் வயிற்று வலி காணப்படுதல், அழுதல், ஒரு ரீசன் இல்லாமல் தொடர்ந்து அழுகும் தன்மை போன்றவை இந்த அநேகமான ஓட்டிசம் குழந்தைகளுக்கு காணப்படும் ஒரு பங்காவை தான் காணப்படுகின்றது. அடுத்ததாக பேரண்டிங். சிலர் நினைப்பார்கள் குழந்தைகளை உருக்கி கதைத்து நாங்கள் அவர்களை சரி செய்து விடலாம் என்று. இது முற்றும் முழுதும் பிழையானது. இவ்வாறு செய்யும் பட்சத்தில் அந்த ஓட்டிசம் குழந்தையானது தொடர்ந்து மன அழுத்தங்களுக்கு ஆளாகி அவர்கள் ஓட்டிசம் என்ற நிலையிலிருந்து வெளியே வருவதற்கு மிக மிக சிரமப்படுவார்கள். நாங்கள் இந்த ஏர்லி இன்டர்வென்ஷன் என்று கூறுகின்றோம், இடையீடு அல்லது தலையீடு என்று கூறுகின்றோம். ஏர்லி இன்டர்வென்ஷன் இந்த குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுக்கும் பட்சத்தில் இந்த குழந்தையை அந்த ஓட்டிசம் என்ற பிடியில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வர முடியும். இதற்கு நல்ல ஆராய்ச்சிகள், அதே மாதிரி பெற்றோர்கள் நல்ல தேடுதல்களை கட்டாயம் தேட வேண்டும். உணவு, இந்த உணவு முறையை பொறுத்தவரை ஓட்டிசம் குழந்தைகளில் 20% குழந்தைகள் சாதாரணமாக எல்லா உணவுகளையும் உண்பார்கள். ஆனால் 80% குழந்தைகளுக்கு உணவு பாரிய ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கும். இதை பெற்றோர்கள் நல்லாவே உணர்வார்கள். இந்த ஓட்டிசத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்றால், 18 குழந்தை பிறந்து 18 தொடக்கம் 24 மாதங்களுக்குள் குழந்தையில் பல மாற்றங்களை உங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக 10-12 மாதங்கள், 13 மாதங்களில் அப்பா அம்மா அல்லது உங்கள் கண்களை பார்த்து சிரித்து அல்லது பெப்ளிங் என்று கூறுகிறோம் சில வார்த்தைக்கு கூறிய குழந்தைகள் 18 மாதங்களுக்கு பின் கொஞ்சம் கொஞ்சமாக கதைப்பதை நிறுத்திவிட்டு அவர்கள் வேறொரு உலகத்துக்கு செல்லக்கூடிய சில தன்மைகளை பெற்றோர்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதேபோல் நர்சரி, ப்ரீ ஸ்கூல், ஸ்கூல் போன்ற இடங்கள் இந்த குழந்தைகளுக்கு இருக்கும் வேறுபட்ட தன்மையை இலகுவாக கண்டறிந்து அவர்கள் பிறகு கவுன்சிலிங் கூடாக பீடியாட்ரிஷியன் டாக்டர்மார்களுக்கு தெரிவித்து அதன் மூலமாக இந்த குழந்தைக்கு ஓட்டிசம் இருக்கின்றதா இல்லையா என்பதை இலகுவாக கண்டறியக்கூடியதாக இருக்கும். இந்த ஓட்டிச குழந்தைகளுக்கு இருக்க குணாதிசயங்கள் என்ன என்பதை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். கண்களை பார்த்து பேசுவதை தவிர்ப்பது, அதாவது நோ ஐ கண்டெக்ட் அல்லது புவர் ஐ கண்டெக்ட் என்று கூறுகின்றோம். காரணம் இல்லாமல் அழுகை அல்லது சோகம் போன்ற உணர்ச்சியை தொடர்ந்து வெளிப்படுத்திய வண்ணமே இருத்தல்,
எவருடனும் சேராமல் ஒதுங்கி இருப்பது அல்லது தனிமையில் இருப்பது, பாவனை விளையாட்டுகள் அதாவது இமேஜினிங் பிளேஸ் இல்லாமல் இருப்பது, தினசரி செயற்பாடுகளில் மாற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும் என எதிர்பார்ப்பது, தனது விருப்பத்தை குறிக்க ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி சுட்டி காட்டாமல் இருப்பது, பயம் ஆபத்து போன்றவற்றை உணராமல் இருப்பது, பொருளற்ற சொற்களை அல்லது அவர்கள் கேட்டும் சொற்களை திரும்ப திரும்ப சொல்லுவது, அதாவது நீங்கள் ஹவ் ஆர் யூ என்று கேட்டால் அவர்களும் ஹவ் ஆர் யூ என்றே கேட்பார்கள். இதே போல் திரும்ப ரிப்பிட்டேஷன் என்று கூறுகின்றோம், அது இருத்தல். கைகளை தட்டுவது, குதிப்பது, தலையை இடிப்பது, விரல்களை வித்தியாசமாக பிணைவது, ஓடிய வண்ணம் இருப்பது, தொடர்ந்து நடப்பது, பற்களை நெருமுவது, வித்தியாசமான சத்தங்களை ஏற்படுத்துவது போன்ற வித்தியாசமான நடவடிக்கைகளை இவர்களிடம் இருந்து நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். சில வேளைகளில் எதையும் கண்டுகொள்ளாமல் இருப்பது, நீங்கள் ஆயிரம் தயனம் அவர்கள் கூப்பிட்டால் கூட கொஞ்சம் திரும்பி பார்த்துவிட்டு அவ்வாறே நாங்கள் மற்ற அவர்களில் செய்வதையே தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். நாங்கள் உடனே யோசிப்போம் இவர்களுக்கு காதில் ஏதாவது பிரச்சனை இருக்கின்றதா என்று. அவர்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் பெற்றோர்களை இழுத்து சென்று பொருட்களை காட்டி அழுதல், முகப்பாவனங்கள் அதாவது முகப்பாவங்கள் குறைவாக இருப்பது அல்லது முற்றிலும் இல்லாமல் இருப்பது, அதிகமாக பிடித்த ஒரு பொருளை அதாவது ஃபேவரைட் ஆப்ஜெக்ட்ஸ் என்று சொல்லுவோம், தொடர்ந்து தங்களுடனேயே வைத்திருப்பது, காலையில் எழுந்தவுடன் பெட்டிலிருந்து எழுந்தவுடன் கைகளில் வைத்துக் கொள்வது, இது சில பிளாஸ்டிக் பொருட்களாக இருக்கலாம், கார்டுகளாக இருக்கலாம், அல்லது ஒரு டாயாக இருக்கலாம், பெரு விரல்களில் நடப்பது அதாவது டிப்டோ வாக்கிங் என்று கூறுகின்றோம். சில வேளைகளில் தொடப்படுவதையோ அணைக்கப்படுவதையோ விரும்பாமல் இருப்பது அதாவது கட்லிங் என்பது இவர்களுக்கு ஒரு பிடிக்காத காரணமாகத்தான் இவர்களுக்கு இருக்கும். அதாவது சில அறிக்கைகளின் பிரகாரம், சில ஸ்டாட்டிஸ்டிக்கின் பிரகாரம், சிடிசி என்று அமைப்பு அதாவது சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் பிரிவென்ஷனின் பிரகாரம், 2000 பிறக்கும் 150 குழந்தைகளில் ஒரு குழந்தை ஓட்டிசத்தால் பாதிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. அதேபோல் 2016 நடந்த அவர்களின் அறிக்கையின் பிரகாரம் பிறந்த 54 குழந்தைகளில் ஒரு குழந்தை ஓட்டிசத்தால் பாதிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. அதன் பின்னர் ரிசர்ச் ஓட்டிசனின் பிரகாரம் என்ன நடந்தது என்றால், 2019 ரிப்போர்ட்களின் பிரகாரம் பிறந்த 40 குழந்தைகளில் ஒரு குழந்தை ஓட்டிசத்துக்கு உள்ளானதாக கூறப்படுகின்றது. நவீன ஆராய்ச்சிகளின் பிரகாரம் ஒவ்வொரு 2 அதாவது ஒவ்வொரு 2 ஒரு குழந்தை ஓட்டிசத் என்ற முத்திரை குத்தப்படுகின்றது. அதாவது 1 30 குழந்தைகள் ஓட்டிசம் என்ற முத்திரை குத்தப்படுகின்றது, அதாவது இனம் காணப்படுகின்றது. ஓட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைக்கு இவ்வாறு ஒரு குறைபாடு இருக்கின்றது என்பதை ஏற்க மறுக்கின்றார்கள். இது மாத்திரம் அல்லாமல் வெளியில் கூட்டி செல்வதில்லை, உற்றார் உறவினர்களிடம் இருந்து ஒதுங்கி வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். அவ்வாறு இல்லாமல் தயவு செய்து உங்கள் குழந்தையை வெளியிடங்களுக்கு கூட்டி செல்லுங்கள். இவ்வாறு நீங்கள் செல்லாமல் இருக்கும் அல்லது ஒதுங்கி இருக்கும் பட்சத்தில் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்காமல் போய்விடுகின்றது. பொதுவாகவே ஓட்டிசம் என்றால் குணப்படுத்த முடியாது என்று எம்மை சூழவுள்ள அனைவரும் கூறியவுடன் நாங்கள் முழுமையாகவே உடைந்து விடுகின்றோம். அப்படி அல்லாமல் கொஞ்சம் நிதானமாக கட்டாயமாக நீங்கள் யோசித்து பாருங்கள். குழந்தை பிறப்பதற்கு முன்பும் சீராகத்தான் இருந்தது, குழந்தை பிறந்த பின்னும் சீராகத்தான் இருந்தது. 10-12 அப்பா அம்மா என்று கூறிய அநேகமான குழந்தைகள் 18-20 அல்லது 16-20 கூறிய அனைத்து வார்த்தைகளையும் மறந்து அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு இன்று கதைக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இது ஏன் நடந்தது? ஸோ இதற்கு என்ன காரணம்? இதை நாங்கள் கட்டாயம் அதாவது பிறப்பில் ஒரு பிரச்சனையும் இல்லை, அதே போல் பிறந்த பின்பும் ஒரு பிரச்சனையும் இல்லை, அதனால் ஏதோ நடந்திருக்கின்றது என்பதை மாத்திரம் நீங்கள் நம்புங்கள். இதை நம்பி அதற்கு தேவையான எல்லா முயற்சிகளையும் சரியான ஒரு கோணத்தில் நீங்கள் தேடும் போது
அதற்கான தீர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏர்லி இன்டர்வென்ஷன் தான் மிக 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 முக்கியம். சிறு வயதிலேயே நாங்கள் சரியான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுத்து விட்டால் குழந்தை பின்காலத்தில் நன்றாக இருக்கக்கூடியதாக இருக்கும். நம்புங்கள், நம்பிக்கை வையுங்கள். நம்பிக்கை வைத்து நீங்கள் ட்ராவல் பண்ணும் போது நீங்களும் உங்கள் குழந்தையும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியதாக இருக்கும். பெரியவர்கள் கூறுவார்கள், ஒன்றும் செய்ய தேவையில்லை, நாட்கள் செல்ல செல்ல தானாகவே குழந்தை சரியாகிவிடும் என்று. ஆயிரத்தில் ஒரு குழந்தை மட்டுமே அவ்வாறு ஒன்றுமே ஒரு இன்டர்வென்ஷனும் இல்லாமல் சீரான வளர்ச்சிக்கு வருவதாக கூறப்படுகின்றது. பாதிக்கப்பட்ட அனைத்து, அதாவது 999 குழந்தைகளும் நாங்கள் ஒன்றுமே பண்ணாவிட்டால் அவர்கள் அப்படியே தான் இருக்கப் போகின்றார்கள். அது மாத்திரம் அல்லாமல் எங்கள் குழந்தை கதைக்காமல் அல்லது கதைக்க லேட் ஆகும் போது நாங்கள் எங்கள் பெற்றோர் அல்லது பெரியவர்களிடம் கூறியவுடன் அவர்கள் கூறும் கருத்து இதுதான், ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, நீயும் 5 அல்லது 6 வயதில் தான் கதைத்தாய், அதனால் குழந்தையும் அவ்வாறு தான் இருக்கும் என்று. அவ்வாறு கூறும்போது தயவு செய்து பெற்றோர் சொல்லுவதையும் நீங்கள் கேளுங்கள். அதோடு நின்று விடாமல் உங்கள் மருத்துவரை நாடி, உங்கள் குழந்தைக்கு இவ்வாறு ஒரு நிலை காணப்படுகின்றது, அதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்பதை நீங்கள் கட்டாயம் கண்டறிந்து கொள்ளுங்கள். காரணம், மருத்துவர்கள் இது ஓட்டிசமாக இருந்தால் கூட உங்களுக்கு சரியான ஒரு புரிந்துணர்வோடு அவர்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்தி கொடுத்து விடுவார்கள். அதன் பின்னர் நீங்கள் ஒரு சரியான நீங்கள் முடிவை எடுத்து ஓட்டிசத்தை எவ்வாறு நாங்கள் அதிலிருந்து அதன் தன்மையை குறைக்கலாம் என்பதை நீங்கள் தேட ஆரம்பிக்கும் போது நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு குழந்தையும் அதிலிருந்து மீட்டு கொண்டு வந்துவிடலாம். அதாவது பிரெக்னன்சி பேரன்ட் அல்லது குழந்தையை இந்த பாதிப்பில் இருந்து குறைப்ப என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றது என்று பார்த்தால், ஆரோக்கியமான பிரெக்னன்சி, அதாவது ரொம்ப மிகவும் நல்ல சந்தோஷமான நல்ல ஆரோக்கியமான உணவுகளை உண்டு டாக்ஸின்ஸ் இல்லாத நீங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும். தேவையற்ற மருந்துகளை நீங்கள் உங்கள் கர்ப்ப காலத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். சுத்தமான உணவை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். சந்தோஷமாக இருக்கவும். முடியமானவரை இயற்கை பிரசவத்தை, அதாவது நேச்சுரல் பர்த்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் உங்கள் மருத்துவர் அதற்கான தீர்வை, அதாவது சிசேரியன் நீங்கள் போக வேண்டுமென்றால் அதை பற்றி அவர்கள் உங்களுக்கு நன்றாக விளக்கம் கொடுப்பார்கள். தாய்ப்பாலுக்கு கட்டாயம் முக்கியத்துவம் கொடுக்கும். இது மிக மிக முக்கியம். முதல் 3 மாதத்திற்கு கட்டாயம் கிடைக்க வேண்டிய தாய்ப்பாலுக்கு நீங்கள் மிக மிக முக்கியத்துவம் கொடுங்கள். குழந்தையில் முதல் 12 மாதத்தில் தேவையற்ற மருந்துகளை கொடுக்காமல் ஏதாவது தேவை ஏற்படின் கட்டாயம் மருத்துவரை மாத்திரம் நாடி அவர்கள் கொடுக்கும் மருந்தை மாத்திரம் கொடுங்கள். காரணம், அநேகமானவர்கள் தாங்களே வீட்டில் பல மருந்துகளை வாங்கி வைத்து, அல்லது வெளிநாட்டில் இருப்பவர்கள் இலங்கையில் இந்தியாவிலிருந்து மருந்துகளை வாங்கி வைத்து குழந்தைகளை கொடுக்கும் தன்மை காணப்படுகின்றது. அதை நீங்கள் முழுமையாக நீங்கள் தவிர்த்து விடுங்கள். அது மாத்திரமல்லாமல் டாக்ஸின்ஸ், கெமிக்கல் போன்ற பாவனையையும் நீங்கள் கட்டாயம் நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள். நாங்கள், அதாவது எங்கள் கிளினிக்கில் மாற்று முறை மருத்துவத்தின் மூலமாக பல குழந்தைகளின் அவர்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதேபோல் பல பெற்றோர்கள் இன்று நன்றாக சீராக மற்ற சமுதாயத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கு நாங்கள் உதவி புரிந்து கொண்டிருக்கின்றோம். எங்களால் மாற்று முறை மருத்துவத்தின் மூலமாக சில தீர்வுகள் கொடுக்கப்படுகின்றது. முடிவானவரை அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம். நன்றி.